மெரிடியன் மருத்துவமனை கொளத்தூர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்க இன்னைக்கு காலையில பெசன்ட் நகர் பீச்ல மெரிடியன் மருத்துவமனை சார்பாக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. ஹார்ட் அட்டாக்ல ரோட்ல, கார்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல விழுகிறவங்கள நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இந்தியாவிலேயே நம்ம மருத்துவமனையில பாத்தீங்கன்னா அதிகமா வரக்கூடிய மக்கள் எப்படி வராங்கன்னா ஹார்ட் அட்டாக் கூட தான் வராங்க. அப்ப அந்த கோல்டன் அவர்ஸ் உயிரை காப்பாத்துறதுக்கு ரோட்ல உள்ளவங்க பொதுவாக நம்ம பாக்குறதுக்கு குறிப்பா என்னன்னா செல்ஃபி எடுக்கிறது, சுத்தி நின்று கூட்டம் போறது, இதான் அதிகமா இருக்கு. ஏன்னா விழிப்புணர்ச்சி இல்ல. ஒருத்தர் மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்துட்டாங்க, நெஞ்சு வழியால துடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு சிகிச்சை சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம சொல்லிக்கோம், இருதயம் துடிக்கட்டும், இருதயத்தை துடிக்க வைப்போம் அப்படின்னு லெட் அஸ் பீட் த ஹார்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு பண்றோம். அது சம்பந்தமாக மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இங்க வந்து ஒரு மூணு டெமோ கொண்டு வந்துட்டு, ஒரு மாதிரிகளை கொண்டு வந்துட்டு மக்கள் மத்தியில் அவங்களே வந்து செஞ்சு பாக்குறதுக்காக நம்ம அதற்கான ஏற்பாடு பண்றோம். எங்களுடைய இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அஸ்வானி லதா அதை பத்தி ஒரு இரண்டு வார்த்தைகள் சொல்லுவாங்க. சிபிஆர் வர ரிலேட்டட் திங்ஸ் வந்து யூஸ்வலி ஜென்ரல் பப்ளிக்லோ தெரியாது. பிகாஸ் சிபிஆர் அண்ட் வாட் இஸ் சிபிஆர், பீப்புள் ஆர் நாட் அவேர் ஆஃப் ஹவு டு ரியாக்ட் இன் ஏ சிச்சுவேஷன் வென் ஏ பேஷன் வென் தே சி சம் ஒன் பிகம் அன்கான்ஷியஸ். ஸோ இந்த ஜென்ரல் பப்ளிக் அவேர்னஸ்க்காக தான் வி ஆர் டூயிங் திஸ் ப்ரோக்ராம். பிகாஸ் எவ்ரி ஒன் ஷுட் பி அவேர் ஆஃப் லைக் வாட் இஸ் வாட், ஒரு அன்கான்ஷியஸ் ஆன பேஷண்ட் பார்த்த உடனே ஹவு டு ரியாக்ட் இட், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ், அது தெரிஞ்சதுக்கு தான் நம்ம நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். பிகாஸ் கார்டியாலஜிஸ்ட் மற்ற ஸ்பெஷாலிட்டி டாக்டர் எல்லாம் அப்புறமா தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. பட் பேஷண்ட் பார்த்த உடனே ரோட்ல இம்மிடியட்லி என்ன பண்றது, இன் எனி சிச்சுவேஷன், இன் ஒர்க்கிங் ஸ்பேஸ், வீட்டிலோ, எங்கே இருந்தாலும் ஒரு அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு பேசிக் சப்போர்ட் எப்படி கொடுக்கணும், எது வித்தவுட் ஏ மெடிக்கல் நாலேஜ் பண்ணிக்கலாம், ஈஸிலி ஆக்சசபிள், அது ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்க சொல்லிருக்கிறதுக்கு தான் வி ஆர் டூயிங் திஸ் ப்ரோக்ராம். டாக்டர் ஜனனி, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஹெட், அவங்க சொல்லுவாங்க இதை பத்தி. ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். இந்த சிபிஆர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வி ஆர் கண்டக்டிங் பிகாஸ் இந்த அர்லி சிபிஆர்னால த சான்சஸ் ஆஃப் சர்வைவல் இஸ் வெரி ஹை. தட் இஸ் த ரீசன் வி வாண்ட் எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டு கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் லேர்னிங் ப்ராசஸ். இந்த சிபிஆர் பண்றதன் மூலமாக, சிபிஆர் உயிர்காக்கும் சிகிச்சை முறை, இந்த சிபிஆரை பண்றது மூலமாக நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை நம்மளோட பெற்றோரை யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சுயநிலை இல்லாமல் போகும்போது நம்ம இந்த சிபிஆர் பண்றதுனால அவங்களோட உயிரை காக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வி வில் கெட். அண்ட் இட் இஸ் வி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அண்ட் இது சிபிஆர் இஸ் நாட் ஜஸ்ட் அ மெடிக்கல் ப்ரொசீஜர், இது வந்து இட் லிங்க்ஸ் அஸ் ஆல். ஸோ அஸ் பீங் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் வி ஆல் எம்பவர்ட் டு டீச் திஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் வி ஆக்ட் அஸ் அ லிங்க் டு டூ திஸ். அண்ட் one compression at a time can save a life, and that is the reason Meridian Hospital has taken this opportunity to teach everyone in learning this process of CPR. Thank you. Dr. Sanjeev vandha thirina oru keela vandu vaayila rathama irukke avangalukku CPR panna mudiyuma abdingar pathi explain pannuvar. சிபிஆர் ஆக்சுவலாக இது வந்து எனிபடி கேன் டூ, அண்ட் ஃபார் எனி ஒன் வி கேன் டூ. யார் இருந்தாலுமே ஒரு சடனாக இருதய செயலிழப்பாயிடுச்சு, கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் இருக்காங்கன்னா நம்ம பதட்டப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம கிட்ட போயிட்டு ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு அவங்க உண்மையிலே வந்து எதிர செயலிழப்பால் சுயநிலை இல்லாமல் இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறத வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு. அதர்வைஸ் இது எல்லாருக்குமே பண்ணலாம். ஒன்றும் இல்லை, எல்லா சேஃப்டியும் மட்டும் என்ஷூர் பண்ணிட்டு ரோட்டில் எங்கேனாலும் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ப்ரொசீஜர் இது, பட் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். ஸோ அதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நாங்க டீமா வந்து சர்க்கரை நோயாளிகள், புற்றுநோயாளிகள் அவங்களுக்கும் கொடுக்கலாமாங்கிறது டாக்டர் ராஜேஷ் கர் புற்றுநோய் நிபுணர் சொல்லுவாரு. கண்டிப்பா இதுக்கு கொடுக்கலாங்க, இது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். புற்றுநோய் நோயாளிகளுக்கு இந்த மாதிரி அன்கான்சியஸ் வரப்போது இந்த சிபிஆர் கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம மெரிடன் ஹாஸ்பிட்டலால இந்த தொடக்க வைக்கப்பட்ட இந்த ஒரு விழிப்புணர்ச்சி எல்லாருக்கும் தெரியணும். இன்னும் பேசிக்காக சொல்ல போனால் இது ஸ்கூல் லெவலில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்து இந்த சிபிஆரோட நெசசிட்டியை வந்து தெரியப்படுத்தினா இன்னும் நல்லது. தேங்க்யூ.